ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மெஜாரிட்டி ப்ளஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு அமெரிக்கன் ஃப்ரெஞ்ச் சயின்டிஃபிக் த்ரில்லராக வெளிவந்த ஆக்சிஜன் இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஆக்சுவலாக 4 நாள் முன்னாடி தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் தான் ஆகுது, 4 நாள் 5 நாளாக இருக்கும். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண வேண்டியது, பட் நான் இன்ஸ்டெட் நான் சைலன்சிங் படம் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். எனிவேஸ் இது வந்து நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்லவேளை நேற்று பார்த்துட்டே இன்றைக்கி நான் இது ரிவ்யூ பண்ணிடுறேன். இப்போது இந்த படத்தோட நம்ம ஒன்லைனருக்கு போயிடலாம். எலிசபெத் ஆல்சன் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரயோஜெனிக் சேம்பருக்குள்ளே மாட்டிப்பா. அந்த க்ரயோஜெனிக் சேம்பரில் பொறுத்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 35% தான் ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் அவளால் 1-2 மினிட்ஸ் வரைக்கும் தான் சர்வைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவள் செத்துருவாள். கடைசியில் அந்த க்ரயோஜெனிக் சேம்பர்லேருந்து அவள் வெளியே வந்தாலும் இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. அண்டு எப்படி வந்தா, எதுக்காக வந்தா, யார் மூலமா வந்தா, எதுக்கு இருக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது இந்த படத்தில். ஸோ உங்களுக்கு படம் போகிறதும் அவ்வளோ தெரியாது, நல்லா விஷுவல்ஸ்லாம் செம்மையாக தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு டீட்டெயில் ரிவ்யூலாம் நான் சொல்லலாம், பட்டு சொன்னால் அது ரொம்ப ஸ்பாய்லர் ஆயிரும். எனிவேஸ் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2010 ஒரு வெளிவந்த ஒரு பரிட் அந்த படம் தான் யாவது வருது. ஏன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சவப்பெட்டிக்குள்ளே ஒரு மனுஷன் வந்து மாட்டிப்பான். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ, அவரும் அதே தான். அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் படம் ஃபுல்லாக அவர் தான் கெத்தா என்ன சொல்கிறது ரன் டைம் வந்து காப்பாற்றிட்டு போயிட்டே இருப்பார் நம்ம ஹீரோ. வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா அப்படி தான், இங்கே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, ஸோ அவளும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு ரோபோட்டோட தான் பேசிகிட்ருப்போம். இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற கான்வர்சேஷன் தான் மோஸ்ட்டாக படம் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் வேறு லெவலில் தெருக்கி விட்ருக்காங்க. சவுண்ட் டிசைனிங் பொறுத்தவரை அடிச்சுக்கவே உள்ள 3D எஃபெக்ட்ஸில் சவுண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. எனக்கு படம் ஒரு இந்த படத்துலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆக்சிஜன் வந்து எந்த லெவலுக்கு வந்து நமக்கு முக்கியம்னு தோணுது. இந்த படத்தில் வந்து எனக்கு நல்லா புரிய வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக நார்மல் டைம் பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோ ஃபீல் இருந்திருக்காரு. இந்த லாக்டவுனில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த படத்தை பார்க்கும்போது ஆக்சிஜன் வந்து ரொம்ப தேவை போல நம்ம ரொம்ப ஒரு பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா ஆக்சிஜன் வந்து எந்த லெவலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி, எஸ் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ரூம், அதாவது ஒரு என்ன சொல்ல இடம் ஸ்பேஸ் கம்மியாக அந்த சினிமாட்டோகிராஃபருக்கும் கஷ்டம். ஏன்னா நிறைய விஷுவல்ஸ்லாம் காமிக்கவே முடியாது. ஒரு ரூம்குள்ளேயே படம் எடுக்கும்போதே அவருக்கு வந்து கொஞ்சம் தடுமாறும் சினிமாட்டோகிராஃபருக்கு. இங்கே வந்து ஒரு க்ரயோஜெனிக் சேம்பர், கிட்டத்தட்ட ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குது, ஒரு பாக்ஸ்குள்ளேயே மட்டுமே விஷுவல்ஸ் வந்து காமிக்கும். அப்போ நினச்சி பாருங்கள் அவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே பொசிஷன்லேயே அந்த ஷாட் வச்சுட்டு இருந்தால் மக்களும் வெறுப்பாயிடுவாங்க, அப்புறம் படத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, பரவாயில்ல. அண்டு பரீட் ஃபேன்ஸ், அதாவது அந்த பரீட் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அண்டு இது வந்து பரீட் படம் அளவுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பரீட் படம் அளவுலாம் இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல படமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இது ஒரு நல்ல படம் தான். இதை நீங்கள் டிவியில் உட்காந்து பார்க்கலாம், டிவியில் போட்டு பெரிய ஸ்க்ரீனில் வச்சு பார்க்கலாம். அண்ட் வேறு லெவல் தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒரு சில ட்விஸ்ட்டெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் போக போக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு ரன் டைம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு குறைச்சிருக்கல, பட் இருந்தாலும் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. அண்டு இந்த படத்தில் வேறு என்ன சொல்ல வந்தேன், வேறு என்ன இருக்குது. சரி, ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படம், டிவியில் போட்டு பார்க்கலாம். அண்ட் ஒர்த்துன்னே சொல்லலாம். ஆமாம். அண்டு இந்த படத்துக்கு மெஜாரிட்டி ப்ளஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம் தோணுது. ஏன்னா என்ன தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொன்னோன்னே நமக்கு வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டில் வந்துடும், ஓ இப்படி தான் இருக்குமோ அதை சொல்லும் போது. அண்டு ஒரு சில ட்விஸ்ட்டில் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அதை நல்லா கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு. அண்டு வேறு என்ன சொல்ல இந்த படத்துக்கு, அண்ட் இந்த படத்துக்கு ஓவரால் தாங்க சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கும். அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தெரிவிக்க விட்டுருப்பாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸ், ஆமாம் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இது வந்து லோ பட்ஜெட் படமும் சொல்ல முடியாது, ஹை பட்ஜெட் படமும் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் பட்ஜெட். ஆனால் இவங்க கொடுத்த விஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச் ஃபீலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது வேறு லெவல் தான் இருக்கும். அண்டு சவுண்ட் டிசைனிங் தான் அடிச்சிக்கவே முடியாது. உங்கள் வீட்டில் டால்பி அட்மோஸ் சவுண்ட் ஸ்பீக்கர்லாம் வச்சு பார்த்திங்கன்னா படம் வேறு லெவலுங்க. எனிவேஸ் இது நல்ல படம் தான், உட்காந்து பார்த்துருங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டைப் கமெண்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுவீங்களோ டைப் பண்ணுவீங்களோ ஏதோ ஒன்று. அண்டு வேறு என்ன சொல்லுவாங்க, இப்போ சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நல்ல படத்தோடு.